ராகுல் வின்சி ப்ரொடக்ஷனில் வெளியான ரெண்டு நாடகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ராகுல் வின்சி ஐம்பது வயது இளைஞர் என்ன ஐம்பது வயதுனா இளைஞரா அப்படின்னு கேட்குறீங்களா அரசியலில் வந்து ஐம்பது வயது வந்து இளைஞர் தாங்க இன்னும் நீங்கள் குடும்ப கம்பெனி குடும்ப அரசியல் கம்பெனியாக இருந்தால் அறுபத்தஞ்சு வயது அறுபத்தி ஒம்பது வயதும் இளைஞர் தான் நீங்கள் இளைஞரணி தலைவராகவும் இருக்கலாம் ராகுல் வின்ஸ் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியோட உண்மையான பெயர் இதை வந்து திரு சுப்பிரமணியம் சாமி வந்து பல பொது மேடைகளில் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் போய் கூகுளில் வந்து ராகுல் வின்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே ராகுல்லோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் வருது இவரோட பேர் இப்போ வந்து ரொம்ப முக்கியம் இல்லை இவர் வந்து கடந்த ஒரு சில வாரங்களில் வந்து அரங்கேற்றிய சில போராட்டங்கள் இல்லை சில நாடகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து அவர் என்ன மாதிரி அரங்கேற்றினார் அதோடய உண்மைத்தன்மையை வந்து நம்ம வந்து இங்கே விலக்கி சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்களே அதை புரிஞ்சு இந்த நாடகத்தோட விமர்சனத்தை உங்களால் எழுத முடியும் அதனோட உண்மைத்தன்மையை மக்களாகிய நீங்களே புரிஞ்சிக்க முடியும் முதல் போராட்ட நாடகம் ராகுல்ஸ் ஹித்ராஸ் விசிட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்கள்லயும் தலைப்பு செய்தியா வந்தது வந்து உத்தரப்பிரதேஷ் மித்ராஸ் மாகாணத்துல ஒரு பத்தொன்பது வயது உடைய ஒரு இளம் பெண் நான்கு மனித மிருகங்களால் கொடுமையாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ரொம்பவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க இங்க வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை இதற்கு ஒரு தீர்வு அப்படின்னா இந்த குற்றம் புரிந்த இந்த மனித மிருகங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும் அதுதான் இந்த குற்றத்துக்கான தீர்வாக இருக்கும் இந்த சம்பவத்தை வந்து அரசியல்வாதிகளும் செய்தி நிறுவனங்களும் வந்து எப்படி கையாள் அப்படின்றத ரொம்பவுமே வந்து ஆச்சரியமா இருக்குது இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து கடந்த மாதம் பதினான்காம் தேதி சோ அதுக்கப்புறம் வந்து இந்த இளம் பெண் உயிரிழந்தது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இடைப்பட்ட காலத்தில் பாத்தீங்கன்னா இத வந்து யாருமே பெருசாவே பேசல ஆனா இந்த உயிர் இழந்ததுக்கு அப்புறம் இதுதான் வந்து தலைப்பு செய்தியாக இருக்குது இது வந்து நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு புதிய ட்ரெண்டு அந்த பிணத்தை வச்சு அரசியல் செய்கிறது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய ஒரு ப்ரா பாப்புலர் ட்ரெண்டாக இருக்குது இது அரசியல்வாதிக்கும் பொருந்தும் இந்த செய்தி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மரணத்தை வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு தெரியல ஆனால் இந்தியா வந்து ஒரு சேஃப் இல்லாத நாடு அப்படிங்கிறத வந்து உலக அளவுக்கு இவங்களே வந்து ஒரு விளம்பரப்படுத்தி சொல்ற மாதிரி தான் ஒரு செய்தியா நம்ம வந்து இதை பார்க்க முடியுது இது போல பாலியல் குற்றங்கள் வந்து உலகத்துல பல நாடுகளில் நடக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை பல நாடுகளில் இதை விடவும் மிகவும் கொடுமையாக வன்மையாக நடந்துருக்கு ஆனா அங்க யாரும் இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளோ இல்லை வந்து ஊடகங்களோ இதை வந்து ஒரு செய்தியா எடுத்து ஒரு விளம்பரமாக படுத்துறது இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க தகு சரியான தண்டனைகள் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து <funding> ஒரு <funding> ஒரு கடுமையான தண்டனை அப்படின்றது தான் முடிவு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் மாதிரியான ஒரு இந்த அரசியல் தலைவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இவர் போன அந்த ஹித்ராஸ் அந்த பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுனா என்ன கூட்டம் கூட கூடாது ஆனா இவர் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு படை சூழ வந்து அது போலீஸ் வந்து சொல்றாங்க அங்க போக கூடாது ஆனால் போலீஸையும் மீறி இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி அவர் வந்து நான் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து அனுதாபம் தெரிவிக்கணும் அப்படின்றார் அவங்களுக்கு வந்து அனுதாபம் தெரிவிக்கிறது வந்து ஒரு தீர்வு இல்லை இவர் உண்மையிலேயே இந்த குற்றத்துக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சாருனா இவர் வந்து ஒரு இடத்துல இருந்து உண்ணாவிரதம் இருந்து இல்லை நான் சொல்லணும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அந்த நாலு பேருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா இவர் வந்து நல்ல தலைவர் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலாம் அதை விட்டுட்டு சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு எதிராக எப்படி நடக்கணும் அப்படின்றத வந்து அவங்களோட இளைஞர்களுக்கும் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தான் இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள்னால பார்த்தீங்கன்னா இவர் போராட போற இடத்துல இவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் ஆயிரக்கணக்கான காவல் அதிகாரிகள் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போக வேண்டியிருக்கு ராகுல் நடத்திய இந்த ஹித்ராஸ் விசிட் போராட்டம் வந்து ஒரு சுயநலத்துக்காகவும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் நடத்தப்பட்டது அப்படின்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் வந்து நம்ம பார்க்க முடியுது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க காரில் வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது நல்லா ஜோக் அடித்து சிரிச்சுட்டு ஜாலியாக போகிறாங்க ஸோ இவங்க போகிறதோ ஒரு ஒரு அனுதாபம் தெரிவிக்க போகிற ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற தான் அவங்க போகிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து பேசும்போது பேசிட்டே இருக்கிறாங்க ஒரு சின்ன பையனை வந்து ஓடுற மாதிரி ஸ்கூல் மாதிரி ஒரு பக்கமா ஓடுறாரு ஓடிட்டு ஒரு சைடு இவங்க பேசுறாங்க ஆனா அவர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து கீழே விழுறாரு அதையும் நீங்க பாக்கலாம் இதை விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபர் எல்லாம் எடுத்துட்டு அவங்கெல்லாம் கரெக்டா போட்டோ எடுக்கிறாங்களா வீடியோ எடுக்கிறாங்களா அப்படின்றதையே ரொம்ப குறியா பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரியான நாடகங்கள் தான் வந்து இவர் நடத்தினார் இந்த நாடகத்துக்கு ஆதரவா தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா ஒரு மெழுகுவத்தி போராட்டம் நடத்துறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த அக்னியை எரித்து தீய சக்திகளை வந்து நாங்கள் வந்து அழிக்கிறோம் அப்படின்னு இவங்க வந்து சென்னையில் மெழுகு ஏத்துறதுனால உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய தீய சக்தி வந்து அணையுது அப்படின்னா திமுக காரங்களும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டவர்கள் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை வந்து ஊக்குவிக்கிறவர்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் சொன்னாங்க இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் வந்து வீட்டில் விளக்கேத்துங்க அப்போ இதே

அடுத்தது தமிழ்நாட்டில் தான் அதிக பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வந்து ரொம்ப இழிவாக வந்து பேசியிருக்கிறார் இவருக்கு உண்மையே தெரியாமல் இருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் வந்து வெளியான என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து ராஜஸ்தான் அந்த வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தான் அடுத்ததாக இருக்கிறது தான் உத்தரப்பிரதேஷ் அடுத்ததாக இருக்கிறது வந்து மத்திய பிரதேஷ் அடுத்ததாக இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்தது இருக்கிறது கேரளா இதில் எங்கேயுமே தமிழ்நாடு இல்லை இதை ஏன் வந்து தமிழ்நாட்டோட தரத்தை வந்து இவங்க வந்து தாழ்த்தி அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வந்து இழிவுபடுத்தியிருக்கிறாங்க இதையும் மக்களாகிய நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்களுக்கு வந்து தீர்வு கடுமையான தண்டனை நம்மளுடைய சட்டம் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டை இருக்கிற பேப்பரில் தான் எழுதியிருக்கிறாங்க முதல்ல இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும் இந்த ஓட்டையை போட்டு வச்சிருக்கிறதே இந்த அரசியல்வாதிகள் இது அடைக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த அரசியல்வாதிகள் முதல்ல நம்ம இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளெல்லாம் அடைச்சி சரியான ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை வந்து நம்மளால் தடுக்க முடியும் அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய நாடகத்தால் அவர்களோட சுயநலத்துக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தக்கூடிய இந்த நாடகங்கள்ல ஒரு பயனும் இருக்காது அதனால மக்கள் இதை புரிஞ்சிக்கணும் நீங்களே இது வந்து நாடகமா உண்மையான போராட்டமா அப்படின்றத முடிவு செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்டயே விடலாம் திரு ராகுல் அவர்களின் அடுத்த நாடக போராட்டம் ஆர் இரண்டாவது போராட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிசான் யாத்ரா இந்த விவசாய மசோதாவை எதிர்த்து வந்து அவர் பல இடங்கள்ல வந்து டிராக்டர்ல வந்து பயணம் செய்யறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஐபி ட்ரிப்பு அவருக்கு நீங்க யாருமே வந்து டிராக்டர்ல வந்து இந்த மாதிரியான சொகுசு வசதிகள் இருக்கிற டிராக்டரை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய உண்மையிலேயே விவசாயியாக இருக்கவங்க வந்து டிராக்டர் எப்படி இருக்கும் அதில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் இவர் போகிற டிராக்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல சோஃபா சிம்மாசனம் மாதிரி ஒரு சோஃபா அதே மாதிரி இந்த சொகுசு ஆம்னி பஸ்லலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது ஃபுட் ரெஸ்ட் இருக்கு இதெல்லாம் வச்சு சொகுசாக வந்து இவர் பயணம் செய்யக்கூடிய இதை வந்து விவசாயி கிசான் யாத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாடு வச்சு பால் கறந்து புழைப்ப நடத்துகிற ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளத்துலையும் தன்னுடைய மாட்டை வந்து எ எரிக்க மாட்டான் அது வந்து ஒரு தீர்வே இல்லை அது எந்த ஒரு விவசாயியும் செய்ய மாட்டான் ஆனால் இவங்க நடத்துகிற போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயி ஒருத்தர் வந்து அவரோட டிராக்டரை எரிக்கிறார் டெஃபினட்டாக இவர் வந்து விவசாயியாக இருக்க மாட்டார் அந்த டிராக்டர் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ண டிராக்டராக இருக்காது சினிமா செட்டில் சினிமா ஷூட்டிங்கில் எப்படி வந்து ஒரு காரை வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியாக ஒரு நல்ல ஒரு ஒரு சினிமா ஷூட்டு இதை வந்து யாரும் நல்ல கரெக்டாக டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்காக ஒரு பழைய டிராக்டர் அது ஓடுற டிராக்டராக ஓடாத டிராக்டரானு தெரியாது அதை எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறாங்க இது வந்து சொல்கிறாங்க காங்கிரஸோட போராட்டத்தில் விவசாயிகள் டிராக்டரை எரிச்சாங்கன்னு எந்த ஒரு விவசாயியும் தன்னுடைய டிராக்டரை எரிக்கவே மாட்டான் அன்லஸ் இந்த மாதிரி ராகுல் நடத்தக்கூடிய நாடகமாக இருந்தால் அந்த நாடகத்துக்கு அந்த டேரெக்டர் சொன்னது படி சினிமா ஷூட்டில் வேணால் இதை வந்து எரிச்சிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரே வந்து டிராக்டர் ஓட்டுறா மாதிரி காமிக்கு அவர் ஓட்டுற டிராக்டரை பார்த்திங்கனா அது ஒரு நாளும் வயல்வெளியில் வேலை செஞ்ச டிராக்டர் மாதிரி திருல்ல புது டிராக்டர் ஜஸ்ட் கம்மிங் அவுட் ஆஃப் ஷோரூம் அந்த மாதிரியான ஒரு டிராக்டரை தான் அவர் ஓட்டுறார் அதில் வந்து அவர் போராட்டம் நடத்துகிறார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் நடத்தக்கூடிய எல்லா போராட்டத்துலையும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் அரசாங்க ரிசோர்சஸ் வந்து எப்படி வந்து வீணடிக்கப்படுது இந்த மாதிரியான ஒரு சுயநல அரசியல்வாதிகளால பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் போலீஸ்காரங்க இவர் பின்னாடி போறாங்க இந்த நேரத்துல அவங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா திரு ராகுல் வந்து விவசாயிகளுக்கு போராடுறதா இல்ல அதுலேயும் அவர் சொல்றார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவரோட முக்கிய நோக்கம் இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம் அடுத்தது அவங்க ஆட்சிக்கு வரணும் அதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி வந்து விவசாயிகளையும் மக்களையும் சந்திக்கிறாரு சோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய மசோதாவை குப்பையில் இடுவோம் அப்படின்னு சொல்றார் இவ்வது வந்து நம்மளோட டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு நம்மெல்லாம் கனவு காணலாம் ராகுலோட இந்த கனவு நினைவாகட்டும் அவர் வந்து கனவு காணலாம் முதல்ல வந்து அவர் வந்து எங்கே அந்த குப்பைன்னு சொன்னாரோ அதுலேருந்து வெளியில் வந்து காங்கிரஸோட கட்சிக்கு தலைவராகட்டும் அதுக்கப்புறமா வந்து அவர் ஆட்சிக்கு வரட்டும் மக்களுக்கு நல்லதை செய்யட்டும் அவர் ஆட்சிக்கு வரணும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்றது தான் மக்களோட விருப்பம் ஆனால் இதுக்காக இந்த மாதிரியான நாடகங்களை நடத்தி அரசாங்கத்தோட இந்த மாதிரியான அரசியல் நாடகங்களுக்கு நீங்க நடத்தக்கூடிய இந்த சினிமா ஷூட்டுக்கு யூஸ் கூடாது அப்படின்றது மக்களோட வேண்டுகோளா நம்ம இங்க வைக்கிறோம் தமிழகத்திலயும் கடந்த சில மாதங்களா இந்த மாதிரியான பல நாடகங்கள் வந்து அரங்கேற்றிருக்கு ஏன்னா பி கே பேக் அப்படின்ற ஒரு சினிமா நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து முகாமிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய நாடகங்கள் எழுதி கொடுக்குறாங்க டைரக்ட் பண்றாங்க அதை வந்து நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க அதை வந்து வெளியிட்டு இந்த நாடகங்களை வந்து நம்மளோட அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்